அடுத்தபடியாக மேற்கு சக்கரவர்த்தி சரி கோடையடி குமரன் எங்களது கோடையடி முழக்கம் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி மனைவி சேர்ந்து கலை அரசன் அவர்கள் இப்படையில் மிருதகப்பட்டு Thank you.
தம்பி கை கட்டின பெரிய ஏத்துக்க மாட்டேன். சரியா சில பேர் வந்தா நான் வந்து கழிஞ்சிருவாங்க. நான் கேக்குற கேள்வியில உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்க செந்தில்குமார் மனப்பாடம் பெரிய ஆல்ரவுண்டர் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அந்த ரவுண்டா வச்சிருக்காங்க பேரு என்ன? ஊர்ல காசு பணத்தை பணம் அண்ணாலும் சிறு சிறு சேர்த்து இன்னைக்கு ஐயனார வேற சாமியா கும்பிட்டு சிவராத்திரி நினைக்கிறேன் கூட்டி வந்திருக்காங்க. பணம் காசு முக்கியம் கிடையாது, நல்ல தொழில் தேவை நம்ம மக்கள்கிட்ட. அதனால பாடுற பாட்டு நீ வாசிக்கல, நீ வாசிட்டே கால ஊர்ல என்னென்ன வாங்கணும் அனைத்து உனக்கு வாசிக்கலாம். நீ வாங்கறது அப்புறம் என்ன கொடுத்தா சம்மதமா பேச்சு மாத்தம் இல்ல சரியா? முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உணர்ச்சிராம பாக்கிறவ கில்லாடி வாசிப்பிய என்ன விசேஷம் திருவிழா ஆரம்பிச்சுட்டாங்கய்யா? எது இருக்குமா? இது திருவிழாவுக்கு முன்னாடியே ஆமா எது கிடைக்குமா? கிடைக்குமா? இருக்குமா? இந்த பயமுள்ள பாவம் அங்கிட்டு வட்டிக்கு வாங்கி இங்கிட்டு வட்டிக்கு வாங்கி திருவிழா முடிக்கிறதுக்குள்ள படாத பாடு ஒட்டுவாங்க. ஆமா இதுல திருவிழா வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆமா இவங்க வர்றதை பத்தி பிரச்சனை இல்ல. சரி இதுல திருவிழா நல்லா போயிட்டு இருக்கோம். ஆமா நல்லா போய் சாமி எல்லாம் ஜோடிச்சு எல்லாம் ஆட்டம் படத்தை இளைஞரும் ஆட்டம் படத்தோட நல்லா ஆடிட்டு இருப்பாங்க. சரி இவன் சரியான போதையா இருப்பேன். ஐயா என்ன கேட்காம திருவிழா தூக்குறதுக்கு பூசாரிக்கு சாமி வரல. எது எந்த சாமிய? முத்தாலம் கோயில் கோயில் திருவிழா சாமிய தூக்கி கொண்டு கரைக்கணும். அது தூக்குறதுக்கு சாமி வரல. நீ வாசிக்கிற வாசிப்புல இங்க உட்காந்துற மக்களுக்கு வரதா இல்லையோ? எனக்கு இப்ப சாணி வரணும். கண்டிப்பா வர சாமி 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 பிள்ளைய போட்டு ஆபாட்டாத சின்ன தெரிசு தெரிஞ்சிருக்கு தெரியாம இருக்கு. பொறுத்து வா சாமி. சாமி பொறுமை சாமி. யாரு சாமி? சொல்லு சாமி சொல்லு சாமி. யாருன்னு கேள்ற? யாரு சாமி வந்தது? உங்க அக்கா புருஷன்டா? இன்னைக்கு
மலையறிக்கு சாமி சாமி வந்தது கேட்டது ஒரு குத்தமானா இல்ல சாமியை ஏகப்பட்ட கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன். இல்ல நீ கே என்ன கேள்வி கேட்க வரன்றது எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. அதை கேட்டு என்ன பெத்த தாய் மேல உட்காந்து பாய சுருட்டி கேள புடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. கொச்ச வார்த்தை அதிகமா பேச மாட்டேன், என்னை பொறுத்தாலும் பேச மாட்டேன். மத்த பப்புன்கார எப்படியோ எனக்கு தெரியாது தெரியாது. என்னை பொறுத்தாலும் கொச்ச வார்த்தை இருக்காது, தைரியமா எல்லாரும் உட்காந்து நாடகம் பாக்கலாம். ஏன்னா சில பேர் கொச்ச வார்த்தை வச்சாலும் பாய தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க கண்டிப்பா. ஆமா, அதனால அருமையான வாசிப்புயா. சரி, இப்ப எங்க ஊர்ல வசதியான பார்க்கு. சரி, நல்ல வசதியான பார்க்கு, நல்ல சொத்துக்கு மேல சொத்து, பல சொத்துகள். அதாவது குடும்பம் சொல்லு. ஆமா, பலக்கார குடும்பம். அதுல ஒரு கிளைய ஒண்ணு செத்து போச்சு. சரி, அத தூக்கி ஆடம்பர சத்தத்தோட ஒண்ணு அடக்கம் பண்ணணும். சரி, அதுக்கு எப்படி வாசிப்பேன்? கேள்வி ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல இருக்க பெட்டிக்காரன் போயிட்டானு எங்களை தளத்தின் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி மனைவி வச்சிருந்த நீலகண்ட நபர்கள் தளத்தின் செப்பர்கள். அது காலையில ஏஜென்ட் எல்லாரும் கொடுக்கறதே சப்பு. ஆமா, அதன் பிறகு அருமையான வண்ணன திரையரங்கம் எங்களை ஏவி ரெஜினா சிலிகவன் இருப்பிட மனைவி தெரிந்து கொண்டு சாப்பாடு அக்காலிடே எல்லா ஊர்லயும் சாப்பாடு கருப்பா கருப்பா இருக்காது, வெள்ளையத்தான் இருக்கும். ஆனா இப்ப கருப்பா ஆக்கிட்டாங்க. எப்படி? ஆமா, நம்ம நூடுல்ஸ் இந்த ரைஸ் எல்லாம் சொல்றாங்க, அது விதவிதமா ஆகிட்டாங்கப்பா. தெரியாதனமா ஒண்ண வாங்கி சாப்பிட்டு விட்டுட்டா நாள் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பசி கிறக்கமா இருக்குதுண்டு. ஆமா, அட வாங்கி சாப்பிட்டது போக நைட்டு வெளியில வந்து மேடையில இருந்து அலோன்னு பாட்டு தான் பாடி மறுபடியும் புடிங்கடி வச்சு ஓடணும். அதே நம்மளுக்கு தெரியும், வேலை குளத்து கரியா இருக்கும் தப்பிச்சுக்கிட்டா வாங்கி. ஆனா முந்தா நாள் போனேன் அதே ஊர்தியா. ஆமா, அதனால சாப்பாடுன்றது வெள்ளையா தான் இருக்கும். அருமையான ஒரு சாப்பாடு, அருமை, நல்ல வயிறா இருந்தா நாலு நாளைக்கு பசிக்காது. இந்த நாளை இப்ப வயிறு மானங்கட்ட வயிறு நாலு மணிக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐயா, அருமையான சாப்பாடு. ஆனா சாப்பாடுல ஒரே ஒரு குறை இருந்துச்சு. வழங்குபவர் உயர் திரு குரு சங்கரேஸ்வரன் ஐயா அவர்கள் அவர்களும் மற்றும் தொழிலதிபர் உயர் திரு குரு சிங்காரவேலன் கீதா டி ஆலங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புள்ளங்களும் பேபி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் கோவை திருப்பூர் அன்புள்ளங்கள் மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பிறகு எங்களை அருமையான முறையில் சீரந்தர்பா வழி நடத்திக் கொண்டிருக்கும் மைக் செட் உபயதாரர் உபயமில்ல உபயமில்ல காசு கொடுத்துருவாங்க அதுக்குன்னு குறைச்சிடாதீங்க. ஆமா, எங்களுக்கு ஒளி ஒளி அமைப்பு பதிவுக்கு மரியாதை பெரிய வெட்டுக்கிறோம். எங்களுக்கு லிங்கா 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 ரேடியோஸ் ரேடியோஸ் ஆடியோஸ்